இன்டர்நெட்டை யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, கொரோனா வைரஸ் பத்தின வதந்திகள் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்ல கட்டுக்கதைகள் அப்படின்னு சொல்லலாம். சோ கொரோனா வைரஸை விட அதை பத்தின பேக் நியூஸும் அதை பத்தின வதந்திகளும் தான் ரொம்பவே ஃபாஸ்டா பரவுது. சோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம். சோ போன வீடியோல நம்ம எதை பத்தி பார்த்தோம்னா, கொரோனா வைரஸை பத்தின ஃபுல் டீடைல் பார்த்தோம். அது எங்க ஆரம்பிச்சதுல இருந்து உலக அளவுல எந்த அளவுக்கு பாதிப்பு கொரோனா வைரஸ் ஏற்படுத்திருக்கு, இந்தியால எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்திருக்கு அப்படின்றது முதல் கொண்டு எல்லாத்தையுமே போன வீடியோல பார்த்தோம். சோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மேல அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். சோ போய் செக் பண்ணி அந்த வீடியோ பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, கொரோனா வைரஸை பத்தின கட்டுக்கதைகள் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா மித் அல்லது வதந்திகள் அப்படின்னு சொல்லலாம். சோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வதந்தி என்னன்னா, கொரோனா வைரஸ் வந்து சூடான வெப்பநிலையில மட்டும்தான் பரவும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கட்டுக்கதை தான். கொரோனா வைரஸ் எல்லா கால வெப்பநிலையிலுமே பரவும். அதுக்கு குளிர்காலமும் தெரியாது, கோடைக்காலமும் தெரியாது, வெயில் காலமும் தெரியாது. அது எல்லா ஒரு வெப்பநிலையிலுமே கொரோனா வைரஸ் பரவும். ரெண்டாவது வதந்தி என்னன்னா, கொரோனா வைரஸை வந்து கோல்டு வெதர் அப்படி இல்லைன்னா ஸ்னோ வந்து கொரோனா வைரஸை கொண்டுடும் அப்படின்னு. ஸோ இந்த கான்செப்டும் வந்து முழுக்க முழுக்க வதந்தி தான். இது எதுக்காக இவங்க இந்த மாதிரி வதந்தி கிரியேட் பண்ணாங்கன்னா, கொரோனா வைரஸோட ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் வந்து காய்ச்சல் வருது. ஸோ காய்ச்சல் வந்து எப்படி வரும்னா, நம்மளுடைய ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் வந்து அதிகமானதால் காய்ச்சல் வரும். நம்மளை சுற்றி இருக்கிற டெம்பரேச்சர் வந்து அதிகமானா நம்மளுக்கு காய்ச்சல் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் உண்மை கிடையாது. நமக்கு காய்ச்சல் எப்படி வரும்னா, நம்மளுடைய ஹியூமன் பாடியோட டெம்பரேச்சர் நார்மல் டெம்பரேச்சர்லேருந்து அதிகமாக போச்சுனால தான் காய்ச்சல் வரும். ஸோ நம்மளுடைய ஹியூமன் பாடியோட நார்மல் டெம்பரேச்சர் எவ்வளோனா 36.5 டிகிரி செல்சியஸ்லேருந்து 37 டிகிரி செல்சியஸ் வரை நம்மளுடைய நார்மல் ஹியூமன் பாடி டெம்பரேச்சர். ஸோ இதை விட அதிகமாக போனால் நமக்கு காய்ச்சல் வரும் அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. ஸோ அடுத்த வதந்தி என்னன்னா, ஹாட் வாட்டரில் குளிக்கிறது மூலயமா கொரோனா வைரஸ்லேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹாட் வாட்டர் வந்து கொரோனா வைரஸை கொள்ளுது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இது முழுக்க முழுக்க வதந்தி தான். கொரோனா வைரஸை ஹாட் வாட்டர் எந்த விதத்துலையுமே கொள்ளாது. பாக்டீரியா வேணால் ஹாட் வாட்டர் கொள்ளுமே கண்டி, கொரோனா வைரஸை எந்த ஒரு ஹாட் வாட்டருமே கொள்ளாது. ஸோ இந்த கொரோனா வைரஸை தப்பிக்கிறது மூலயமா நீங்கள் ஹாட் வாட்டரில் குடிச்சிங்கன்னா உங்களுடைய ஸ்கின்னுக்கு தான் அலர்ஜி வரும். ஸோ அடுத்த வதந்தி என்னன்னா, கொரோனா வைரஸ் வந்து கொசுக்கடியால் பரவுது, மஸ்கிட்டோ பைட்ஸால் கொரோனா வைரஸ் பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் முழுக்க முழுக்க கட்டுக்கதை தான். கொரோனா வைரஸ் கொசுக்கடியின் மூலமாக பரவுறதா இருந்தால் நம்மளை இருக்கிற எல்லாருக்குமே கொரோனா வைரஸ் இருக்கும். பிகாஸ் வந்து இந்த உலகத்தில் மனுஷங்களை விட கொசுக்கள் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால கொரோனா வைரஸ் வந்து கொசுக்கடியால் பரவுது அப்படின்றது முழுக்க முழுக்க போய் தான். கொரோனா வைரஸ் எப்படி பரவும்னா, ஆல்ரெடி அந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவங்க இருமுனாலும் தும்முனாலும் அவங்க வாயிலிருந்து வர அந்த எச்சில், அந்த எச்சியை தான் நீங்கள் தொடும்போது உங்கள் கைகள் மூலயமா உங்கள் வாயிலையோ அல்லது உங்கள் கண்ணிலையோ பட்டு அந்த கொரோனா வைரஸ் உங்கள் உடம்புக்குள்ளே போகும். ஸோ அப்படி தான் உங்களுக்கு கொரோனா வைரஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ இப்படி தான் கொரோனா வைரஸ் பரவுது. அடுத்த மித்து என்னென்னா, தெர்மல் ஸ்கேனர் வந்து கொரோனா வைரஸை கண்டுபிடிக்கிற கருவி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னா, அப்படி இல்லைன்னா உங்கள் ஒரு கம்பெனிக்கு போனீங்கன்னா கூட அந்த இடத்துல தெர்மல் ஸ்கேனர் வச்சு இந்த நெத்தியில் இந்த இடங்கள்லாம் வந்து வச்சு பார்ப்பாங்க. ஸோ அவங்க பார்த்து கொரோனா வைரஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிப்பாங்க. ஸோ கொரோனா வைரஸை கண்டுபிடிக்கிறது வந்து அந்த தெர்மல் ஸ்கேனரோட வேலை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதுவும் முழுக்க முழுக்க போய் தான். இந்த தெர்மல் ஸ்கேனர் என்ன பண்ணுன்னா, உங்களுடைய டெம்பரேச்சர், உங்களுடைய ஹியூமன் பாடியோட டெம்பரேச்சர் வந்து நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கா இல்லது அதிகமா இருக்கா, அதாவது 36.5 டிகிரி செல்சியஸ்லேருந்து 37 டிகிரி செல்சியஸ் ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் அந்த டெம்பரேச்சர்ல மெயின்டைன் ஆகுதா அல்லது அதை விட அதிகமா இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதை விட அதிகமா இருந்துச்சுன்னா அந்த காய்ச்சல் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த தொண்டை வறட்சி அல்லது மூச்சு திணறல் இருக்கா, மற்ற சிம்டம்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் உங்களுக்கு கொரோனா வைரஸை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்தது, அவங்க அந்த சிம்டம்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா அது எத்தனை நாள், 2 நாள்லேருந்து 14 நாள் வரைக்கும் இருக்கா அப்படின்றத தான் பார்ப்பாங்க. கொரோனா வைரஸான சிம்டம்ஸ் காட்டுறதுக்கான கேஸ் வந்து 2 நாள்லேருந்து 14 நாள் வரைக்கும் அந்த வைரஸோட சிம்டம்ஸ் இருக்கும். அடுத்த மித்து என்னன்னா, கார்லிக் ஃபுட் அதாவது பூண்டு சாப்பிட்றது மூலமா கொரோனா வைரஸை கொண்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுவும் முழுக்க முழுக்க ஒரு வதந்தி தான். பூண்டுல வந்து ஆன்டி மைக்ரோபிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்கிற பாக்டீரியா அழிக்குமே ஒழிய எந்த ஒரு வைரஸுமே பூண்டு வந்து அழிக்காது. ஸோ அதுக்கு நீங்க பெட்டரா வந்து ஒரு நல்ல இம்யூனிட்டி பவர் இருக்கிற சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம், அதாவது காய்கறிகள் எடுக்கலாம். அது வந்து கொரோனா வைரஸை அழிக்காது, அதுல இருந்து உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும், அவ்வளவுதான். மற்றபடி கொரோனா வைரஸை எந்த ஒரு ஃபுட்டுமே வந்து அழிக்காது. அடுத்த மித்து என்னன்னா, கொரோனா வைரஸ் வந்து வயசு கம்மியா இருக்கிறவங்களுக்கும் வயசு அதிகமா இருக்கிறவங்களுக்கும் தான் வரும் அப்படின்னு ஒரு மித்து இருக்கு. அதுவும் முழுக்க முழுக்க போய் தான். கொரோனா வைரஸ் வந்து எல்லா ஏஜ் கேட்டகரி இருக்கிறவங்களுக்கும் வரும். உங்களுக்கு வயசு அதிகமா இருந்தாலும் சரி, வயசு கம்மியா இருந்தாலும் சரி, வயசு மிடிலா இருந்தாலும் சரி, டீனேஜருக்கும் வரும். சோ இதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா,
வயசு அதிகமா இருக்கிறவங்களுக்கு பரவதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எதனாலனா அவங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது டிசீஸ் இருக்கும், ஆஸ்துமா அல்லது ஹார்ட் அந்த சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் ஏதாவது இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி அவங்களோட இம்யூனிட்டி பவர் கம்மியா இருக்கும். ஸோ ஈஸியா அவங்க வந்து வைரஸ் அஃபெக்ட் ஆகிடும் அப்படின்றதுக்காக தான் வயசு அதிகமா இருக்கிறவங்களுக்கு கொரோனா வைரஸ் வந்து ஈஸியா பரவும் அப்படின்னு சொல்றாங்க. இது இன்னொரு மித்து. ஸோ இப்போ புரிஞ்சுக்கங்க, எல்லா ஏஜ் கேட்டகரிகளுக்கும் கொரோனா வைரஸ் பரவும். ஆல்கலிக் அல்லது குளோரின் இது சம்மந்தப்பட்ட ப்ராடக்டை நம்ம ஸ்ப்ரே பண்றது மூலமா கொரோனா வைரஸை கொண்டுலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுவும் ஒரு கிட்டத்தட்ட அந்த கொரோனா வைரஸை கொள்றதுக்கான ஒரு வழிமுறை தான். ஆனா இது டோட்டலா கொரோனா வைரஸை கொள்ளாது, அது கிட்ட இருந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ உங்ககிட்ட அந்த தொற்று பரவாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இந்த ஆல்கஹால் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் வந்து யூஸ் ஆகும். அதுக்காக ஆல்கஹால் குடிச்சா கொரோனா வைரஸ் சரியாயிடும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ எந்த விதத்திலுமே கொரோனா வைரஸை ஆல்கஹால் கொள்ளாது. அடுத்து என்னன்னா கொரோனா வைரஸை ப்ரிவென்ட் பண்றதுக்கு தடுப்பூசி இருக்கு அப்படின்றது. ஸோ கொரோனா வைரஸை ப்ரிவென்ட் பண்ண எந்த ஒரு தடுப்பூசியும் இன்னும் வரைக்கும் கண்டுபிடிக்கல. தடுப்பூசி எப்பவுமே என்ன பண்ணணும்னா பாக்டீரியா கிட்ட இருந்து வர நோய் அதை தான் தடுக்கும். ஸோ அதுக்கு தான் தடுப்பூசி யூஸ் ஆகுது வழிய எந்த ஒரு வைரஸ் அட்டாக்ல இருந்து எந்த ஒரு தடுப்பூசியுமே ப்ரிவென்ட் பண்ணாது. அடுத்தது என்னன்னா கொரோனா வைரஸ்க்கான அதை கியூர் பண்றதுக்கான மருந்து ஸ்பெசிபிக் மருந்து கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ற ஒரு நியூஸ். ஸோ இந்த நியூஸும் டோட்டலாவே ஃபேக் தான். கொரோனா வைரஸை வந்து சரி பண்றதுக்கான ஸ்பெசிபிக் மருந்து கொரோனாவிலே கண்டுபிடிச்ச மருந்து வந்து எதுவுமே இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஸோ மற்ற இடங்கள்லாம் எப்படி கொரோனா வைரஸை வந்து கியூர் பண்றாங்க, நிறைய பேர் ரெக்கவர் ஆனாங்க, நீங்களே போன வீடியோ 40,000 பேர் கிட்ட ரெக்கவர் ஆனாங்க அப்படின்னு சொன்னி அவங்களே எப்படி ஆகினாங்க அப்படின்னா, ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கிற வேற ஒரு டிசீஸோட சில மருந்துகளை கொடுத்து அவங்களை ரெக்கவர் பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா கொரோனா வைரஸ்க்கான ஸ்பெசிபிக் மருந்து எதையுமே கண்டுபிடிக்கல. ஸோ இப்போ காட்டின எல்லா ஒரு வதந்திகளுமே வந்து தப்பிக்கிறது எப்படின்னா, ஸோ கொரோனா வைரஸுக்கான பரவது மூலயமா ஒரே வழி என்னன்னா நம்மளுடைய கைகளை சுத்தமா வச்சுக்கிறது தான். ஸோ இப்படி கைகளை சுத்தமா வச்சுக்கிறது மூலயமா நம்ம மற்றவங்க கிட்ட இருந்து ரொம்பவே சேஃபா இருக்கலாம் கொரோனா வைரஸ் கிட்ட இருந்து. ஸோ அவங்க எந்த அளவுக்கு அந்த தும்மினாலும் இருமினாலும் அந்த எச்சில் வந்து அவங்க போயிட்டு ஒரு டேபிள்லயோ அல்லது ஒரு சேர்லயோ படும். ஸோ அதை நீங்க தொட்டாலும் சரி, நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது ஹேண்ட் வாஷை கொஞ்சம் சுத்தமா பண்ணுங்க. ஒரு 20-25 செகண்ட் வரைக்கும் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. அப்பதான் அதுல இருக்கிற வைரஸ் கொஞ்ச நாச்சுமே எரேஸ் ஆகும். ஸோ உங்க கைகளும் சுத்தமா இருக்கும். அடிக்கடி உங்களுடைய முகத்துல கை வைக்காதீங்க, உங்களுடைய வாயிலையும் சரி உங்களுடைய கையிலையும் சரி. ஸோ இது மூலியமா உங்களுடைய உடம்புல கொரோனா வைரஸ் வரும். ஸோ ஓகே, ஓரளவு இந்த எல்லா டாபிக்குமே கவர் பண்ணியாச்சு, எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சாச்சு. இப்போ ஃபைனலா ஒரு டாபிக் வரும், அது என்னன்னா இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறதுக்கான ரீசன். ஸோ அதுதான் ஒரு ஒரிஜினல் ரீசன், ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ். வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ்க்காக இந்த வீடியோவை நான் கிரியேட் பண்ணேன். அந்த ஃபார்வர்ட் மெசேஜில் ஒரு லேடி பேசியிருந்தாங்க. அவங்க என்ன பேசியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி கொரோனா வைரஸ் வந்து எல்லா இடமும் பரவிட்டு இருக்கு, அதுக்கு நம்ம எப்படி ப்ரிவெண்ட்டாக இருக்கிறது அப்படின்னு அந்த லேடி ஒன்று சொன்னாங்க. அது என்னன்னா எனக்கே ரொம்ப காமெடியாக இருக்கு. என்ன சொன்னாங்கன்னா, ஜீரகம் இருக்குல்ல, ஸோ அதை வந்து ரசத்தில் வச்சு சாப்பிட்டா கொரோனா வைரஸ் சரியாயிடும். அது அப்புறம் இல்லாமல் சுக்கு இஞ்சி இதெல்லாம் சாப்பிட்றது மூலியமா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இதை விட ஸ்பெஷலாக அவங்க சொன்னாங்க என்னன்னா, கொரோனா வந்து ஃபர்ஸ்ட் வந்து தொண்டையில இருக்குமா, ஸோ அந்த ரசம் இஞ்சி போட்ட ரசம் நம்ம குடிக்கிறது மூலியமா அப்படியே அந்த கொரோனா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வயிற்றுக்குள்ள போயிடுமா. ஸோ வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுன்றது தான் பெரிய ஆச்சரியம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அது வந்து நம்ம சாப்பாடை டைஜஸ்ட் பண்ண சில ஆசிட்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த ஆசிட் கொரோனா வைரஸை அழிச்சிருக்கும். ஸோ இதுதான் அவங்க சொன்ன கதை. ரொம்பவே வியந்த இந்த கதையை பற்றி ரொம்பவே காமெடியாக இருந்துச்சு. அதை விட அவங்களே விட ரொம்பவே பரிதாபமாக அந்த ஃபார்வர்ட் மெசேஜை வந்து என்ன ஏதுன்னே பார்க்காம ஃபார்வர்ட் பண்ணிடுது. ஸோ ஒரு ஃபார்வர்ட் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு உலகத்தில், ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அல்லது நம்ம நாட்டிலே நடந்துட்டு இருக்குன்னா நம்ம நாட்டுக்கு ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களுடைய கையெல்லாம் பரபரப்பு ஊரும் போல இருக்கு. டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா வேகமாக ஓடி போயிட்டு ஒரு 2 வாட்ஸ்அப் குரூப்பில் ஏதாவது ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் மெசேஜ் இருந்துச்சா எடுத்து போயிட்டு ஃபார்வர்ட் பண்ணிடுது. அது என்னெல்லாம் எதுன்னு பார்க்கறது. அப்பாடா நம்மளுடைய நாட்டுக்கு நம்மளுடைய கடமையை ஆக்கியாச்சு, இதுக்கப்புறம் நம்ம நிம்மதியாக தூங்கலாம், நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ தயவுசெய்து இப்படி இருக்காதிங்க. ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் நீங்கள் அனுப்புறீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அந்த மெசேஜ் உண்மையாக பொய்யான்னு பாருங்க. படிக்காதவங்க பண்ணால் பரவாயில்ல, நிறைய படித்தவங்களும் இதை பண்ணுறீங்க. கேட்டால் ரொம்பவே சோம்பேறி தான், இல்லை அந்த மெசேஜ் வந்து உண்மையாக இருக்கும்னு தான் ஃபார்வர்ட் பண்ண அப்படின்னு சொல்றது. ஸோ எல்லா மெசேஜுமே உண்மையாக இருக்குது, சில மெசேஜ் மட்டும்தான் அதில் உண்மையாக இருக்கும். இந்த நிறைய ஃபார்வர்ட் மெசேஜ்லாம் நான் பார்த்துருக்கேன், ரொம்பவே ஃபன்னியாக இருக்கும். அது எப்படின்னா
ஒரு நாகப்பாம்பு நல்ல பாம்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பாம்போட வீடியோவை போட்டு இந்த பாம்பை வந்து 40 நாளில் 40 பேருக்கு ஷேர் பண்ணணும், அப்படி ஷேர் பண்ணலாம் 40 நாளில் சேர்த்து போயிடுவேன் அப்படின்னு நிறைய காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதை பார்த்தாலும் சிரிப்பு வரும். அந்த ஃபாலோவர் செஞ்சு நம்பி ஒருத்தவங்களுக்கு ஃபாலோவர் பண்ணுறாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்டருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. கொரோனா வைரஸை விட இவங்களாம் ரொம்பவே டேஞ்சரான ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கும். ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி ஃபாரன் மெசேஜ்லாம் ஃபேக்காக ஒரிஜினலாக பாருங்கள். ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்துருக்கும், ஸோ உனக்கு எப்படி இந்த நியூஸ் கிடைச்சிது, நீ இப்போ நீ சொன்ன சிம்டம்ஸ் எல்லாமே ஒரிஜினல் தானா அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் எதில் எடுத்தேன்னா WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்ற வெப்சைட்டில் போய் தான் எடுத்தேன். நீங்களும் போயிட்டு அந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் அந்த வெப்சைட்டில் லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லை கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஸோ அந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள், உங்களுக்கு கொரோனா வைரஸ் பற்றின லேட்டஸ்ட் நியூஸ் கிடைக்கணும்னா அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வெப்சைட்டில் போயிட்டு அடிக்கடி போய் பாருங்கள். அங்கே லைவ் கவுண்ட் கொடுப்பாங்க, எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்ற முதல் கொண்டு எத்தனை பேர் ரிக்கவர் ஆகிருக்காங்க அப்படின்றத ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. மற்ற இடங்களில் எல்லாருமே சொல்கிறது எல்லாமே வந்து அவங்களை சுற்றி நடக்கிறது மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனால் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அந்த வெப்சைட்டில் வந்து எல்லா இடத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் பற்றியும் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் வருதுனாலே நீங்கள் ஃபஸ்ட்டு போய் செக் பண்ண வேண்டியது அந்த வெப்சைட் தான். ஸோ ஓகே, நம்ம ஃபைனலாக இந்த வீடியோவோட எடுத்து வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்து ஒரிஜினலாக ஃபேக்கா அப்படின்னு பார்த்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள், தப்பே இல்லை. பார்க்காம யாருக்குமே சென்ட் பண்ணாதீங்க, ஏன்னா நீங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அது பலகணக்கான மக்களை பாதிக்கும். ஸோ தயவுசெய்து ஒரு ஃபார்வர்ட் மெசேஜாக அது உண்மையாக பொய்யா, அந்த இடத்துல போயிட்டு அந்த வெப்சைட்டில் போயிட்டு அதை வந்து உண்மையாக பொய்யா செக் பண்ணுங்கள். நிறைய வெப்சைட் இதுக்குவே உருவாக்கிட்டு இருக்காங்க, வாட்ஸ்அப்லேயே இதுக்கான அப்டேட்டும் விட்டுருக்காங்க. அது ஃபார்வர்ட் மெசேஜாக இல்லை நார்மலாக ஒருத்தன் கிரியேட் பண்ணி அனுப்புறதாட்டு ஃபார்வர்ட் மெசேஜாக தான் அது மேலேயே டேக் போட்டிருக்கும் ஃபார்வர்டுன்னு. ஸோ தயவுசெய்து ஃபார்வர்ட் மெசேஜெலாம் மெசேஜ் பண்ணும்போது மற்றவங்க ஃபார்வர்ட் பண்ணும்போது பார்த்து அது உண்மையாக பொய்யான்னு பார்த்து மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணேன். ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி ரசத்தை குடிச்சிட்டு கொரோனா வைரஸ் வந்துடுச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போகாமல் இருங்க. அப்புறம் நான் பொறுப்பு இல்லை, அந்த ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பினது தான் பொறுப்பு. சரி பாய், எனக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்புறேன்.